ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிள்ளை பார்த்துப்பீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ட்ரெண்டிங்கான டெக்ஸ் அனிமேஸ் எப்படி எப்படி நம்ம வந்து மேக் பண்ண வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்து மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சி லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா நம்ம வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பண்ணுறோம். ஸோ அதை கிளிப்பையும் நல்லா மறக்காம ஆளுங்க கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க காய்ஸ், அந்த வீடியோ இப்படி மேக் பண்ண பார்க்குறோம். பஸ் அலைமோஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமோஸ் இல்லைனா நாளைக்கு கேட்க கொடுத்துருங்க லிங்கில். ஸோ மறக்காம அலோ பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணி சென்டராக பாருங்க, ஒரு ப்ளஸ் சென்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ரேசியோ வந்து 9 கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழ் பார்த்து கொடுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக பண்ணுறதான். கொடுத்துட்டு உள்ளே வந்துருங்க. வந்துட்டு கீழே பாருங்க, ஒரு ப்ளஸ் சென்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு இமீடியட்டில் போய்ட்டு இப்போ நான் அந்த இமேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த இமேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே முன்னாட்ட கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசர் எப்படி இமேஜ் அந்த ஸ்கில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், டிஃபால்ட் வந்து 2 தான் இருக்குது. இப்போ இமேஜ் கிளிக் பண்ணி அந்த முள்ளை கிளிப் பால் எழுத்தீங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை வீடியோ மேக் பண்ண போகலாம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கா. சும்மா வந்து 6 மட்டும் நான் வச்சு அந்த சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆகிடும். உங்களுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் 30 வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ 30 வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட் கொடுத்தா கட் ஆகிடும். இப்போ அடுத்து ஆடியோ பண்ண போகிறோம். பிரச்சனை கிளிப் பண்ணி ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3 பதிலாக அதில் போயிட்டு ஆடியோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனை கொடுத்தா ஸோ வந்து டேரெக்ட் ஆடியோ நட் ஆகிடும். ஸோ அட்டானதப்போ நான் வாலியூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி ரைட் வரும் எனக்கு அதுக்காக தான். இப்போ உங்கள் கை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆடியோஸும் அந்த இமேஜ் கீழே வச்சுருங்க. இப்போ அந்த ஆடியோவை நான் வந்து கட் பண்ணிடுறேன் தேவையான அளவு. ஓகேவா, இப்படி கொடுத்தா கட் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா, இப்போ இதில் வந்தவங்களா இப்போ இந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து ஸ்விங் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுற பார்க்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ட்ரான்ஸ்லாம் போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அது அட் பண்ணிட்டு ஸ்டெனசிட்டி கொடுத்து உள்ளே வந்துருங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பிரிக்கிங்ஸ் வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 0.20 வச்சுக்கங்க. ஓகேவா, கரெக்டாக 0.20 கொண்டுட்டு போயிருங்க. அடுத்து கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா, அடுத்து ஆங்கில் ஒன்று கிளிக் பண்ணிட்டு வந்து வேலையை பார்த்தீங்கன்னா வந்து -5 வச்சுருங்க. ஓகேவா, அடுத்து ஆங்கிள்டு பார்த்தீங்கன்னா வந்து +5. ஓகேவா, ஓகேவா, ஸோ அவ்வளோ தான் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி 3 போட்டு ஸ்கேலர்ஸ்ல போட்டு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சைடில் தெரிஞ்ச அந்த பார்டர்லாம் வந்து மறைஞ்சிடும். அந்த பிளாக் கலர் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ அந்த சைடில் வந்து அந்த பார்டர் வந்து தெரியாது. இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கும் அந்த ஸ்க்ரீனில். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிளஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு. ஓகேவா, ஓகே, அந்த ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி முடிச்சுட்டு 3 போய்ட்டு அதை மூவ் பண்ணி கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு அகைன் அந்த ஸ்கேலர்ஸில் விட்டு ஜூம் பண்ணுங்கள். ஓகேவா, கரெக்டாக வந்துருக்கும். இப்போ சொல்லி வந்ததுக்கப்புறம் இதேமே வந்து ஃபுல்லாக அந்த டேக் பண்ணிவிடும். அந்த முள்ளை கிளிப் பண்ணிட்டு பால் எழுத்தினா இதேமே ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். ஸோ எத்தனை வீடியோ மேக் பண்ண போகிறோம் அவ்வளோ வச்சுட்டு இதேமே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட்டு கொடுத்தா கட் ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் தான் எடிட் பண்ண போகிறோம். அங்கே இந்த பிரச்சனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு கொஞ்சம் சாங்கோட லைனாக நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, நான் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு மேலே நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த ஃபாண்டை வச்சுட்டு டெக்ஸ்டோட சைஸு ஸோ எவ்வளோ தினமும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயிட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெண்ணை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி 3 போட்டு அதை மூவ் பண்ணி இந்த ஒயிட்டில் இப்படி வச்சுருங்க. நான் கொஞ்சம் டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 32 வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா, வச்சுட்டு இப்போ இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிப் பண்ணிட்டு பார்டரில் போயிட்டு சைடில் ஒன்று பாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி அட்பாடை கிளிக் பண்ணி அவுட் சைடை கிளிக் பண்ணி கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துங்க. சைஸ் வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சாட ஆஃப் இருக்கும், ஆன் பண்ணிட்டு கீழே அந்த பாக்ஸ் வந்து பிளாக் கொடுத்துருங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி கலர் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுலேருந்து பிளாக் கொடுத்துட்டு சைஸ் வந்து 4 இருக்கட்டும். அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண முழு கிளிக் பண்ணி பாலை ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. டெக்ஸ்ட் ஒன்று ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் எத்தனை சில வீடியோ மேக் பண்ண முடியல அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் நீங்கள் வந்து கட் பண்ணுங்க. அந்த டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி லாஸ்ட் கொடுத்தா வந்து கரெக்டாகும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபஸ்ட்டில் மட்டும் எந்த இடத்துல முடியும் கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல முடியுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிப் பண்ணி சென்டர் கொடுத்தா கரெக்டாக அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த இடத்துல எந்த இடத்த முடியுது அவங்க வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த இந்த இடத்த முடியுது அப்படின்னா அந்த இடத்த வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சென்டர் கொடுத்தா கரெக்டாகும். அகைன் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த இடத்த முடியுது அப்படின்னா அந்த ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் சென்டர் கொடுத்தா கரெக்டாகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஓகேவா, கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்து இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து பார்த்தா வந்து எக்ஸ்எம்எல் நம்ம வந்து காப்பி பண்ணால் பேஸ் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனோட எஃபெக்ட் எக்ஸ்எம்எல் வந்து கீழே கொடுத்துருங்க லிங்கில். ஸோ மறக்காமல் அலோ பண்ணிங்க. அது எப்படி நம்ம வந்து காப்பி பண்ண நான் வந்து சொல்கிறேன். இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த எக்ஸ்எம்எல் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்ரீ மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேவா, அதில் வந்து உள்ளே வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இம்போர்ட் பண்ணிடுங்க. அது நான் எக்ஸ்எம்எல் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா,
நீங்கள் வந்து லெட்டர்ஸு அலைமென்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா? இல்லை என்னோட அலைமென்ஸ் நான் அந்த கீழே கொடுத்துருக்கீங்களா அதேமாதிரி யூஸ் பண்ணாலுமே சப்போர்ட் ஆகும். ஓல்டு விஷன் ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அலைமென்ஸ் அதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் கொஞ்சம் வந்து சப்போர்ட் ஆகிறது கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம வந்து காய் பண்ணால் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்டர் கிளிப் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எப்படி பிடிச்சி அப்படின்னா எல்லா எஃபெக்ட்டுமே காப்பி ஆகிடும். இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு கிளிக் பண்ணிட்டு பேஸ் கொடுத்தா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அப்போ வந்து அகைன் வந்து அந்த செகண்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு மூணு நாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ் கொடுத்தா எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட். அந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்மே எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எடிட் எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத மட்டும் நீங்கள் இதை டைப் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிற டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்த மாதிரி எல்லா டெக்ஸ்டுமே வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பாருங்கள் எல்லா லைனுமே அதே தான் இருக்கும், மலர் சூட்டும் தான் இருக்கும். இங்கே ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெஸ்ட்டில் போய்ட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை அடுத்த இந்த இடத்துல என்ன லைன் வருது நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு நாள் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணி வச்சிருப்பீங்க, அதுக்கு பேஸ்ட் கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோ ரொம்ப இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு எஃபெக்ட் தான். ஓகேவா? ஓகே ப்ரஸ், நான் வந்து ஒருக்கா வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் வந்து பார்க்க போகிறோம். மேலே ஏற மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கீழே எப்ஸோர் கொடுத்தா எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் காய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.